இந்தியாவில் தஞ்சமடையும் மியான்மர் அகதிகள் மியான்மர் ராணுவ வன்முறைகளுக்கு ஐநா கண்டனம் பனிரண்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு கோடியை கடந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இங்கிலாந்து பெண் படுகொலை அரசியல் தலைவர்கள் கண்டனம் கொரோனா உருமாற்றம் பெற வாய்ப்புள்ளது விஞ்ஞானிகள் எச்சரிக்கை வடகொரிய செயற்பாட்டுக்கு ஜோ பைடன் நிர்வாகம் குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தான் குண்டுவெடிப்பு ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு கொரோனா பாதிப்பை கண்டறியும் புதிய கருவி குறித்து துபாய் சுகாதார ஆணையம் ஆய்வு எட்டு மியான்மர் காவலர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர் மியான்மர் நாட்டில் ராணுவ அத்துமீறல் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை நூற்று பதினாறு மியான்மர் அகதிகள் இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளனர் இவர்கள் தவிர எட்டு மியான்மர் காவலர்களும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர் இவர்களை இந்திய காவலர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் மியான்மர் நாட்டு காவலர்களையும் அந்நாட்டு ராணுவத்தினர் தாக்குவதாக காவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுவரை நூற்று பதினாறு அகதிகள் ராம்லியானா கிராமத்திற்கு வந்து சேர்ந்துள்ளனர் அம்மாநிலத்தின் டியூ ஆற்றைக் கடந்து இவர்கள் படகு மூலம் இந்தியா வந்து சேர்ந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை ஓர் தகவலை வெளியிட்டுள்ளது மியான்மரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி தலைமையிலான ஆளும் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஆனால் இந்த வெற்றி முறைகேடாக பெறப்பட்டது என குற்றம் சாட்டி வந்த அந்நாட்டு ராணுவம் கடந்த மாதம் முதலாம் திகதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது அதுமட்டுமின்றி நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரையும் ராணுவம் அதிரடியாக கைது செய்தது இதற்கிடையில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அதேவேளை ராணுவமும் போராட்டக்காரர்கள் மீதான தங்களது அடக்குமுறையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் மியான்மரின் முக்கிய நகரங்களான யாங்குன் மாண்டலே உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டு மேலும் பலர் படுகாயம் அடைந்தமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் அதிகரித்து வரும் ராணுவ வன்முறைகளுக்கு ஐநா சிறப்பு தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளார் நேற்று மியான்மரின் முக்கிய நகரங்களான யாங்கூன் மாண்டலே உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மியான்மரில் அதிகரித்து வரும் ராணுவ வன்முறைகளுக்கு ஐநா சிறப்பு தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளார் நேற்று மியான்மரின் முக்கிய நகரங்களான யாங்கூன் மாண்டலே உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் முப்பத்து எட்டு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் யாங்கூன் நகரில் மட்டும் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மியான்மரில் அதிகரித்து வரும் வன்முறைக்கு ஐநா பொதுச்செயலாளரின் சிறப்பு தூதர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பனிரண்டு தசம் பூஜ்யம் நான்கு கோடியை கடந்துள்ளது அந்த வகையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை பனிரெண்டு கோடியே நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து இருபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை தொன்னூற்று ஆறு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை இரண்டு கோடியே ஆறு லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா பிரேசில் இந்தியா ரஷ்யா பிரிட்டன் ஆகியவை முதல் ஐந்து இடங்களில் உள்ளன இங்கிலாந்தில் பெண்ணொருவர் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் போலீசாருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் நகரில் சந்தைப்படுத்துதல் பிரிவில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் சாரா எவராட் கடந்த மூன்றாம் திகதிக்கு பிறகு அவர் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டதில் கடந்த புதன்கிழமை உயிரிழந்த அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது இதன் பின்னர் கிளாபம் காமன் பகுதியில் மக்கள் அமைதியாக திரண்டு சாராவின் நினைவாக மலரஞ்சலி செலுத்தி சென்றனர் இதேபோன்ற இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி மற்றும் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் இளவரசியான கேத் மிடில்டனும் சாராவின் நினைவிடத்தில் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்த சம்பவத்தில் வெயின் கவுன்ஜென்ஸ் என்ற போலீசார் சாராவை கடத்தி படுகொலை செய்துள்ளார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றவாதிகள் சமூக தலைவர்கள் மற்றும் லண்டன் குடியிருப்பு வாசிகள் நடந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து கண்டனமும் வெளியிட்டுள்ளனர் போலீசாரின் கடும் நடவடிக்கை என தெரிந்ததும் சாராவின் நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு சென்று அஞ்சலி செலுத்த தொடங்கினர் கொரோனா பரவும் சூழலில் இது ஏற்புடையது அல்ல என நீதிமன்றம் எச்சரித்தது போலீசாரும் மக்கள் வீடுகளிலேயே இருக்கும்படி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் எனினும் சாராவின் படுகொலை நாடு முழுவதும் தேசிய அளவில் பரபரப்புடன் பேசப்பட்டது பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டுவரவும் இன்னும் எத்தனை பேர் போன்ற கோஷங்களை கூட்டத்தினர் எழுப்பியபடி சென்றனர் இதேபோன்று பொது இடங்களில் தொடர்ச்சியாக வன்முறை மற்றும் துன்புறுத்தலை சந்தித்து வரும் பெண்களுக்கு ஆதரவாக அதிகளவில் மக்கள் கூட்டம் கூடியது இங்கிலாந்து முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கட்சி வேற்றுமையின்றி கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் போலீசார் கடுமையான முறையில் நடந்திருக்கின்றனர் என ஒப்புக்கொண்டனர் லண்டன் மேயர் கான் போலீசாரின் நடவடிக்கைகளை பற்றிய முழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் தொழிலாளர் கட்சித் தலைவர் கீர் ஸ்டார்மர் கிளாபம் பகுதியில் காணப்படும் காட்சிகள் ஆழ்ந்த வேதனை அடைய செய்கிறது போராட்டத்திற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவிக்கும் வழி இதுவல்ல என கூறியுள்ளார் சுதந்திர ஜனநாயக கட்சி தலைவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் கிரெஸ்சிட்டா டிக் உடனே பதவி விலக வேண்டும் என கோரி கோஷமிட்டனர் இதேபோன்று இங்கிலாந்து உள்துறை செயலாளர் பிரீத்தி பட்டேல் ஆன்லைனில் பரவி வரும் சில வீடியோக்கள் கவலை அளிக்கின்றன இந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்களை பற்றிய முழு அறிக்கையை அளிக்கும்படி மாநகர காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டுள்ளேன் என கூறியுள்ளார் எனினும் போலீசார் குற்றம் தண்டனை மற்றும் நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மசோதாவை பட்டேல் அறிமுகப்படுத்தியுள்ளார் இது அமைதியான முறை போராட்டம் நடத்துவதற்கான உரிமையை அளிக்கும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் தற்போது கொரோனா வைரஸ் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது இதனையடுத்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கிவிட்டனர் முன்னதாக சீனாவின் ஊஹான் நகருக்கு உலக சுகாதார அமைப்பு விஞ்ஞானிகள் சென்று வைரஸ் எவ்வாறு உலகுக்கு பரவியது என்று ஆராய்ந்தனர் வவ்வால் இறகிலிருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவியதாக கூறப்பட்ட நிலையில் இதுகுறித்து பிரிட்டன் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தனர் பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களின் வீரியம் குறித்து இவர்கள் ஆராய்ச்சி செய்து வந்த நிலையில் வவ்வால்களிலிருந்து மனிதர்களை தாக்கும் வைரஸ் எந்த அளவு வீரியத்துடன் உடலை பாதிக்கும் என்று இவர்கள் ஆராய்ந்தனர் பி என்ற மருத்துவ இதழில் இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் வெளியிடப்பட்டன கொரோனா வைரஸின் ஜீன்களில் பலவிதமான மாற்றங்களை இந்த பதினோரு மாதங்களில் உலகம் கண்டுள்ளது D614G பதினான்கு ஜி உருமாற்றம் வைரசின் மேல் படிந்துள்ள புரதத்தின் ஏற்படும் மாற்றம் உள்ளிட்டவை இந்த வைரசை உருமாற்றி இருக்கிறது என வந்துள்ளது பிற வைரசுகள் போலவே பலவித உருமாற்றங்களை கொரோனா வைரஸ் அடைகிறது பிற வைரசுகள் போலவே பலவித உருமாற்றங்களை கொரோனா வைரஸ் அடைகிறது இதுகுறித்து அமெரிக்காவின் டெம்பிள் பல்கலைக்கழக விஞ்ஞானி சர்ஜி பண்ட் பேட்டி அளித்துள்ளார் பொதுவாக பறவைகளிடமிருந்து மனிதர்களது உடலுக்கு செல்லும் வைரஸ் மனித ஜென்களுக்கு ஏற்றாற்போல் தன்னை கொள்ள சிறிது காலம் பிடிக்கும் பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா நைஜீரியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் உருமாற்றம் பெற்ற வைரஸை தற்போது பைசர் பயோடெக் தடுப்பு மருந்து அளித்து வருகிறது ஆனால் இந்த உருமாற்றம் இதோடு நிற்காது என்றும் மென்மேலும் உருமாற்றம் பெற வாய்ப்புள்ளது என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் அணு ஆயுத விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடிக்கிறது இதற்கு தீர்வு காண அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டிரம்பும் வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் மூன்று முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவில் பயனளிக்காததால் இரு நாடுகளின் உறவில் தொடர்ந்து பதற்றமான சூழலை நீடிக்கிறது இந்த சூழலில் அமெரிக்காவில் அண்மையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்றார் இந்த நிலையில் வடகொரியாவுடனான பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கு பல்வேறு வழிகளில் அந்த நாட்டை தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் வடகொரியா அவற்றுக்கு பதில் அளிக்கவில்லை என்றும் ஜோ பைடன் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து ஜோ பைடன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் பதற்றம் அதிகரிப்பதன் அபாயங்களை குறைக்க பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் நியூயார்க்கில் உள்ள வடகொரிய தூதரகம் உட்பட பல்வேறு வழிமுறைகளில் வடகொரிய அரசாங்கத்தை அணுகினோம் ஆனால் வடகொரியாவிலிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அமெரிக்கா இப்போது வடகொரியா மீதான கொள்கையை மறுபரிசீலனை செய்து வருகிறது மேலும் வடகொரியாவில் முன்வைக்கப்படும் அச்சுறுத்தல்கள் என்று கருதப்படும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான விருப்பங்களை மதிப்பீடு செய்ய இது வருகிறது என கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் அந்நாட்டு அரசுக்கும் தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே இருபது ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடக்கிறது இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக ஐநா உதவிக்குழு அங்கு முகாமிட்டுள்ளது இந்த நிலையில் ஐநா உதவிக்குழுவை சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் தலைநகர் காபூலில் காரில் சென்று கொண்டிருந்தார் அவரது பாதுகாப்புக்காக அவரது காருக்கு முன்னரும் பின்னரும் ராணுவ வீரர்கள் வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர் அப்போது அங்கு வெடிகுண்டுகள் நிரம்பிய காரை ஓட்டி வந்த பயங்கரவாதி ஐநா அதிகாரி இருந்த காரின் மீது அந்த காரை மோத முயற்சித்துள்ளார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கார் பின்னால் வந்த ராணுவ வீரரின் வாகனத்தின் மீது மோதியது அதனைத் தொடர்ந்து காரில் இருந்த வெடிகுண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின இந்த குண்டு வெடிப்பில் ஐநா உயரதிகாரி காயங்களின்றி உயிர் தப்பினார் அதே சமயம் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியாக்கினர் மேலும் பல வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சுவாச பிரச்சினை மூலம் கொரோனா பாதிப்பை கண்டறியும் புதிய கருவி குறித்து மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து துபாய் சுகாதார ஆணையம் ஆய்வு செய்து வருகிறது துபாய் சுகாதார ஆணையத்தின் நோயியல் மற்றும் மரபியல் துறை இயக்குநர் டாக்டர் உசைன் ஹல்சமத் கூறியுள்ளதாவது துபாய் உள்ளிட்ட அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தடுப்பூசி போடும் பணியும் முழுவீச்சில் விரைவாக நடந்து வருகிறது மேலும் பரிசோதனைகள் அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக துபாய் நகரிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பலரும் கொரோனா பரிசோதனையை தினமும் அதிக செய்கின்றனர் ஆனால் அதற்கு முடிவுகள் வருவதற்கு அவர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த பரிசோதனை முறைகளை விரிவுபடுத்த எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள் மற்றும் புதிய ஆய்வுகளின் மூலம் தற்போது புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கின்றதா என்பதை சுவாச பரிசோதனையின் மூலம் ஒரு நிமிடத்தில் கண்டுபிடிக்க முடியும் இந்த கருவி தொடர்பான ஆய்வுகளை முகமது பின் ராஷித் மருத்துவ மற்றும் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் பிரத்தானிக்ஸ் என்ற நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து துபாய் சுகாதார ஆணையம் செய்து வருகிறது இந்த பரிசோதனையானது நாத்தல் ஹமர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் முதற்கட்டமாக இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு சோதனை முயற்சி செய்யப்பட்டது சிங்கப்பூர் நகரில் நூற்று எண்பது நோயாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கின்றதா என்பது தொன்னூற்று மூன்று சதவீதம் சரியாக உள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பரிசோதனையானது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அமலுக்கு வரும் இந்த பரிசோதனை மூலம் கொரோனா சோதனை முடிவுகள் ஒரு நிமிடத்தில் தெரிய வரும் என்பதால் கொரோனா பரிசோதனை முடிவுகள் விரைவில் கிடைக்கும் மேலும் பரிசோதனை கூடங்களுக்கு ஏற்பட்டுள்ள வேலை பழுவானது பகுதியாக குறையும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்